குட் மார்னிங் சார். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சார், இன்னும் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் எழுத வேண்டியது இருக்கு. ஐயோ சார், ஆல்மோஸ்ட் டன் சார். உண்மையாகவே வித்இன் எ வீக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் சார். ரைட்டர் என்னாச்சு? ரைட்டர் என்னாச்சு? 4 o'clock மீட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. பேசியிருக்கேன், இன்றைக்கி வந்துருவாங்க. இன்றைக்கி ஆமாம் சார், ஆமாம் சார். ஈவினிங் ரைட்டர் சுஜாதாவை தான் பார்க்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஐ வில் லெட் யூ நோ சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. அந்த ரைட்டர்கிட்ட பேசுனீங்களா? ப்ரோ, அந்த ரைட்டர்கிட்ட பேசியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே தான். அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதும் எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்போது கரெக்டான எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்காங்க அவங்க. நம்ம அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக ஓகே ஆகிடும் ப்ரோ. ஓகே ஃபைன். அச்சோ சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிச்சோ. சே, இல்லங்க, ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் ஆச்சு. ஐயோ, இப்படி இந்த டீ சாப்பிட்டு வந்திருப்பேனே. ஸ்டார்ட் பண்ணலாமா? யா ஷூர். அவ கேரக்டர் நேம் சுஜாதா. ஷீ இஸ் ரைட்டர் அண்ட் ஃபேண்டசி கேர்ள் டூ. இவளை பொறுத்த வரைக்கும் இவளோட ரைட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு பையன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொண்ணு. பட் அந்த பொண்ணோட வேர்ல்டில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவளை பொறுத்த வரைக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளோட மெச்சூரிட்டி அவளோட ரைட்டிங்கில் தெரியும். அண்ட் மோரோவர், அவர் நிறையா ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு ஸ்கிரிப்டே எழுதியிருக்கா. ஒன் டே இன்ஸ்டாகிராமில் ஒரு டேரக்டர் கிட்டே இருந்து டெக்ஸ்ட் வருது, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்காக ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் லைஃப்பில் நடக்கிற எல்லா டிசிஷனும் அவள் தான் எடுப்பாள். அவள் ரொம்ப இண்டிபெண்ட் கேர்ள். பட் அவளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை. எதுக்கு அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிட்டுருக்கீங்க? விடுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைன் ஈவினிங், எல்லோ கலர் ஸ்கூட்டியில் வராங்க. ஆக்சிடெண்ட்டாக அந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கேஃபே. ஹலோ, நான் சுஜாதா பேசுகிறேன். நான் ரீச் ஆகிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏய், சாரி சாரி, 5 minutes ஆன் தி வே. ஹே ஹாய், உங்கள் நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த லைன்ஸ், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐஸ் ஹவ் சர்வைட் சம் ஆஃப் த மோஸ்ட் பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ். அண்டு இந்த ஸ்டோரியோட ஒன் லைன் என்னென்னா, ரைட்டருக்கும் ஒரு டைரக்டருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஹே, இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பையனை பிடிக்குமா இந்த பையனை பிடிக்குமான்னு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நான் ரிஜெக்ட் தானே பண்ண போகிறேன். ஏன் பார்க்குறதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணுறீங்க? மேபி அந்த பையன் உங்கள் வேர்ல்டில் ஃபேண்டசி பண்ணுற பையனாக இருக்க சான்சஸ் இருக்குல்ல. டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். என்னை விட நான் என்னோட இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நம்புறவ. ஸோ சான்ஸ்லெஸ். ஆர் யூ ஸ்கேர்ட்? சி, நான் இப்போவே ஓப்பன் பண்ணுறேன். மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. ஸ்டோரி முடிஞ்சு. ஸ்டோரி எப்படிங்க முடியும்? அந்த பொண்ணு ஓகே சொன்னாலா? அவளோட ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள அந்த பைய வந்தானா? எதுவுமே சொல்லாம அது எப்படி ஸ்டோரி எண்ட் ஆகும்? நீங்க தான் சொல்லணும். இல்ல, எனக்கு புரியல. நான் என்னங்க சொல்லணும்? அந்த ஸ்டோரி படி பார்த்தா. வெயிட் 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 வெயிட், இப்போ அவன் என்ன டிசிஷன் எடுக்க போகிறான்னு எனக்கு தெரியல. இந்த டைமில் அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக வந்திருக்கும். மேபி அந்த பையன் ஓமே காட், இவனா இருந்துடவே கூடாது. ஏன் இவனா இருக்கக்கூடாது?
அவள் ஸ்மைல்லே தெரிஞ்சிருச்சு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஹே சி, திஸ் இஸ் மை ஸ்மால் கிஃப்ட். சில விஷயத்த வார்த்தையால் சொல்லணும்னு இல்லை. நைஸ் மூவ். தேங்க்யூ. இந்த பெண்ணால் தான் என் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நம்புகிறேன். ஓ, இதான் டைரக்டர் டச்சா? எனக்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு ஒரு டவுட், ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக சொல்லணுமா? ஸ்டோரி ஓகேவா? ஸ்கிரிப்ட்லாம் ஓகே தான், ஆனால் மாலோ, ஃபுட் கோர்ட்டோ, கஃபேவோன்னு நினச்சேன். இப்படி டீ கடையில் வந்து உட்கார வச்சிட்டிங்களே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த டீ கடையில் தாங்க நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாகியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ஆனால் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? ஸ்டோரி படி அந்த பொண்ணு ஓகே சொன்னாலா? அப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்போ வீட்டில் பார்த்த பையன் நீ தானா? என்னோட டைமிங் கரெக்டுனா இந்நேரம் அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கோம். இந்நேரம் அவன் என்னை கண்டுபிடிச்சிருப்பா. டும் டும் மக்கடம் டும் டும் மக்கடம் டும்.